ஆட்டோபாட்னா என்ன? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நமக்கு ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த ஒர்க்கை நம்ம பண்ணாமல் ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு பாட்டுக்கிட்ட கொடுக்கும்போது நமக்கு பதிலாக அந்த பாட் அந்த ஒர்க்கை பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆட்டோபாட் அப்படின்றது. ஸோ இன்றைக்கான அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளான ஒரு டைப்பிங் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம டைப் பண்ண போகிறது கிடையாது, நமக்கு பதிலாக ஒரு ஆட்டோபாட் வந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணப்போகுது. அந்த ஆட்டோபாட் நமக்கு பண்ணி கொடுக்குற அந்த ஒர்க் மூலியமாக நம்மளால் ஒரு நாளைக்கு 750 ரூபாய் வரைக்கும் ஈஸியாக ஆன் பண்ண முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்க போகிறது கிடையாது, உங்களுக்கு எந்த விதமான ஸ்கில்ஸும் தேவைப்பட போகிறது கிடையாது. ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட டைமில் டெய்லியுமே ஒரு மணி நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இப்போ நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன மெத்தட், இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத எல்லாத்தையுமே 1 by 1 டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு மெத்தடை எஸ்பெஷலி யார் வேணுனாலும் பண்ணலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு தேவையான வீடியோஸ் தான் ரெகுலராக வரும். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் யூடியூப்பில் வீடியோ போடும்போது நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து போகிறது கிடையாது. நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே இன்ஸ்டண்ட்டாக வந்து கிடச்சிரும். அது போக நான் வீடியோவில் சொல்கிற எல்லா வெப்சைட்டுக்கான லிங்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் கொடுப்பேன். ஸோ மறக்காமல் டெலகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு க்ரைம், ஹாரர், மிஸ்ட்ரி இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இந்த சேனலில் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை இந்த சேனலுக்கும் கொடுங்க. இப்போ நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன மெத்தட், இதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்மளோட அந்த டைப்பிங் ஒர்க்கை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பாட் தேவை. ஸோ அந்த பாட்டோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டர். ஸோ இந்த ஒரு பாட்டை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க்கை வந்து முடிச்சுக்க போகிறோம். பேசிக்காக இந்த ஒரு பாட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு பாட்டை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் நம்மளோட பிளாக் போஸ்ட்டை வந்து எழுத முடியும், அதாவது ஒரு ஆர்டிக்கலை வந்து எழுத முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு யூடியூப் இருக்குது அப்படின்னா யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணுறதுக்கு கூட இந்த ஒரு பாட்டை வந்து யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கு கூட நம்மளால் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி மல்டிபிள் வேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பாட்டை நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த ஒரு ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியான ஒரு ஒர்க்காக தான் இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே ஒரே ஒரு ஃபோன் தான் ப்ளஸ் உங்களோட டைம் தான். மற்றபடி உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஜஸ்ட் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த மெத்தடை, அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், ஈஸியாக உங்களால் இந்த இடத்துல ஒரு நாளைக்கு 750 ரூபாய் வரைக்கும் ஆன் பண்ண முடியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பாட்டில் உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ரைட்டிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ வித் இமெயில் அப்படின்றத கொடுத்து இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஒரு பாட்டை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஜிஸ்டோர் 24 அப்படின்ற இந்த ஒரு அஃபிலியேட் மார்க்கெட் பிளேஸை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த பாட்டுக்கான லிங்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து கொடுக்குறேன். டிஜிஸ்டோர் 24 பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ட்ரஸ்டபிளான அஃபிலியேட் மார்க்கெட் பிளேஸு. இந்த இடத்துல நமக்கு நிறைய அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதில் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பிக் பண்ணி அதை நம்ம ப்ரமோட் பண்ணும்போது ஒரு சேல் நடக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து மணி ஆன் பண்ணுவோம். 100% வந்து லெஜிட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்ல. இந்த ஒரு வீடியோவை பொறுத்தளவுக்கு 100% வந்து பிகினருக்கான ஒரு வீடியோ தான், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடை தான் சொல்ல போகிறேன். இந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் ஒரு நாளைக்கு 750 ரூபீஸ் வரைக்கும் ஈஸியாக ஆன் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், ஈஸியாக தான் இருக்கும், அப்படி கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் அஸ் அஃபிலியேட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட யூசர் நேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ், அதே இமெயில் அட்ரஸ் வந்து ரிப்பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ராங்காக பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து டைம் ஜோன் கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக ஏசியா கொல்கத்தா அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ்
அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் என்னவோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம், அதுக்கப்புறம் கம்பெனி அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம கம்பெனி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் உங்களோட நேமையே கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, அப்படி இல்லைனா ஏதோ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா அதோட பேர் கூட நீங்கள் தாராளமாக அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். கம்பெனி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க, ஜிப் கோடு, சிட்டி, ஸ்டேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி, ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கைப் நேம் இருக்குது அப்படின்னா ஸ்கைப்பில் உங்களுக்கு ஐடி இருக்குன்னா நீங்கள் ஸ்கைப் வந்து கொடுத்துக்கலாம். டெலகிராமில் ஐடி இருந்துச்சுன்னா டெலகிராம் ஐடி கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீ நவ் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான டேஷ்போர்டு வந்து ஓப்பனாக இருக்கும். இதில் இந்த டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ளேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் நிறைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த் அப்படின்ற கேட்டகரியை வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. எதுக்காக நம்ம இந்த கேட்டகரியை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு கேட்டகரியை பொறுத்தளவுக்கு எப்பயுமே ட்ரெண்ட்லேயே தான் இருக்கும், இது எப்பயுமே எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கேட்டகரியை நம்ம சூஸ் பண்ணுறோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு எவர்கிரீன் கேட்டகரி அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த கேட்டகரிக்கு ரிலேட்டடாக நிறைய ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணணும். அதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு கீழேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கேன்சலேஷன் ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% கீழே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ 10% கீழே இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேன்சலேஷன் ரேட் வந்து 10% கீழே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன்சலேஷன் ரேட் வந்து 1.8% தான் இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்குறாங்க, அதாவது ஒரு சேல் நடக்குது அப்படின்னா நமக்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா $4.92 வந்து கொடுக்குறாங்க, ஓகேவா? அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 350 ரூபாய்க்கு மேலே ஒரு சேலுக்கு வந்து நமக்கு அமௌண்ட் கிடைக்குது. ஜஸ்ட் ஒரு ப்ராடக்டை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட பாட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல இங்கிலீஷ் அப்படின்றத ஃப்ரீயாக விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் டோன் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் யூஸ் கேஸ் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளாக் ஐடியா அண்ட் அவுட்லைன் அப்படின்ற மாதிரி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பிரைமரி கீவேர்டு வந்து கேட்டிருப்பாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அந்த ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கீழே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். பேசிக்காக இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்குரியது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது நான் சூஸ் பண்ண இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டோ டயட் பற்றின ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேட்டோ டயட் அப்படின்றதே ஒரு கீவேர்டாக வந்து நான் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட பாட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து அதை அப்படியே வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதில் 1 அப்படின்றதே வச்சுக்கோங்க. ஸோ கிரியேட்டிவிட்டி லெவல் வந்து ஆப்டிமல்லே இருக்கட்டும். ஜஸ்ட் கீழே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஃபார் மீ அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பாட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்த கீவேர்டுக்கு ரிலேட்டடாக ஒரு ஆர்டிக்கிளை அதுவே ரெடி பண்ணி உங்ககிட்ட வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் போயிட்டு எங்கேயுமே காப்பி பண்ணணும் அப்படின்றது கிடையாது, நீங்கள் ஓனாக டைப் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு கீவேர்டை கொடுத்துட்டு நீங்கள் என்ன மாதிரி வேணும் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துரும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அதாவது நிறைய கண்டென்ட் தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போது இந்த இடத்துல ஒரு பேராகிராஃபாக அதுவே வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணி கொடுக்கும். இப்போ உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நம்ம அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய கண்டென்ட்டை வந்து ஆட் பண்ணுது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அகைன் வந்து பேராகிராஃப் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுறேன். அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டை இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான கண்டென்ட்டை இந்த இடத்துல வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு ஆர்டிக்கிளை அதுவே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா செலக்ட் பண்ண போகிறீங்க, பேராகிராஃப் அப்படின்றத கிளிக் பண்ண போகிறீங்க. அப்படி இல்லை ரீப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் வந்து உங்களுக்கு ரீப்ரைஸ் வந்து பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி சிம்பிளான ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் ஓனாக வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதுவே உங்களுக்கு டைப் பண்ணி தரப்போது நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படியே வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு கூகுள் டாக்குமெண்ட்ஸை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல வந்து அப்படியே போடுங்க. இப்போது ஜஸ்ட் இங்கே இருக்கிற இந்த டைட்டிலை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த டைட்டிலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே இருக்க டைட்டில் வந்து அப்படியே அங்கே வந்துடும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட அஃபிலியேட் லிங்க்கை வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேராகிராஃபுக்கு கீழே இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கண்டென்ட் வந்து ஆட் பண்ண போகிறீங்க.
நீங்கள் கொடுக்குற அந்த கண்டென்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ண அந்த ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடாக வந்து இருக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சூஸ் பண்ண ப்ராடக்ட்டை வச்சே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டோ டயட் பற்றின ப்ராடக்ட் தான். ஆனால் கேட்டோ டயட்டாக இருந்தாலுமே நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடை நம்மளால் சாப்பிட்டுக்க முடியும், ஆனாலுமே நம்மளால் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்றத தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டோட மெயின் தீமை வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேல்ஸ் பேஜை ஓப்பன் பண்ணி படித்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு வேளை புரியல அப்படின்னா கூட ஜஸ்ட் காப்பி பண்ணி நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா கூட அதில் என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டை தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னா, கேட்டோ டயட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும். அது என்ன அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அவங்கள வந்துட்டு சாப்பிட முடியாது. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் என்ன டைட்டில் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, கேட்டோ டயட் வித்தவுட் ஹேவிங் டு சாக்ரிஃபைஸ் அவர் ஃபேவரட் டெசர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச உணவை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் நம்ம எப்படி கேட்டோ டயட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு கண்டென்ட் வந்து நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கொஞ்சம் போல்டு பண்ணிக்கிறேன். அதே சமயத்தில் மற்ற கண்டென்ட்டோட அதை கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். கலரை பொறுத்தளவுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வேறு கலரில் இருக்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு கண்டென்ட்டை அப்படியே ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிக்க போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிஜிஸ்டோ 24 நீங்கள் சூஸ் பண்ண ப்ராடக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் சூஸ் பண்ண ப்ராடக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டோட ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரொமோட் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா டேரெக்டாக அந்த இடத்துல லிங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லிங்க் வந்து காப்பி ஆகிடும். காப்பி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடத்துல அந்த வேர்டை வந்து அப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா லிங்க் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த ஒரு வேர்டுக்குள்ளே நம்மளோட லிங்க் இருக்கிறத உங்களால் வந்துட்டு பார்க்க முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக இதை அப்படியே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா காப்பி பண்ணிக்க போகிறீங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு 2-3 இடத்துல வந்து அதை வந்து கொடுத்து வச்சுருங்க. நிறைய கொடுக்காம ஒரு 2-3 இடத்துல மட்டும் உங்களோட அந்த அஃபிலியேட் லிங்க்கை வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அதுலேயும் லிங்க் இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்றக்கும் அதில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா PDF டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி இதை அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ அப்படியே உங்களோட ஃபோன்லேயோ வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க இல்லையா, இது வந்துட்டு ஒரு 2-3 பேஜுக்கு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பண்ணுறதுனால நான் ஒரு பேஜோட நிறுத்திக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 பேஜுக்கு ரெடி பண்ணிவிட்டு ஒரு பேஜுக்கு ஒரு லிங்க் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கிற மாதிரி மாற்றணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரொமோட் பண்ணோம். அது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்லைட் ஷேர் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்லைட் ஷேர் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட்டுக்கு மந்த்லி எவ்வளோ டிராஃபிக் இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 61 மில்லியன் மந்த்லி விசிட்ஸ் வந்து இருக்குது இந்த இடத்துல. பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியும். நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷனை வந்து அக்சஸ் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக இந்த ஒரு சைட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட்டை நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அப்லோட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் டாக்குமெண்ட் அப்படின்றக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கடைசியாக டவுன்லோட் பண்ணதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐம் நாட் ரோபாட் அப்படின்றத கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கும். நெக்ஸ்ட் வந்து கேட்டகரியை பொறுத்தளவுக்கு நம்ம அங்கே என்ன கேட்டகரி சூஸ் பண்ணோமோ அதுக்கு தகுந்த அப்படி இங்கேயும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெல்த் அண்ட் மெடிசன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். டேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்துட்டு ஃபிட்னஸ் அப்படின்றத வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் அப்படின்றத வந்து கொடுங்க. உங்களோட அந்த ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற கேட்டகரிஸை இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன், அதாவது டிஸ்கிரிப்ஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா உங்களோட சேல்ஸ் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணிக்க போகிறீங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்த ஓப்பன் பண்ணி அப்படியே இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவசி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது இது வந்து பப்ளிக்காக நீங்கள் போடுறீங்களா இப்போ லிமிட்டடாக ப்ரைவேட்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து பப்ளிக்காக தான் அதை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ பப்ளிக்காக கொடுத்தா தான் நிறைய பேர் வந்து அதை பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ பப்ளிக் அப்படின்றதுலேயே வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸோ அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அலோ பீப்புள் டு டவுன்லோட் திஸ் டாக்குமெண்ட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பப்ளிஷ் அப்படின்றத கொடுத்து இந்த இடத்துல உங்களோட ஆர்டிக்கலை வந்து பப்ளிஷ் வந்து பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வெப்சைட்டுக்கு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 61 மில்லியன் விசிட்ஸ் இருக்குது. அதாவது 61 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சைட்டை வந்து விசிட் பண்ணுறாங்க அப்படின்றத அந்த அனாலிட்டிக்ஸு. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்க கேட்டகரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டயட் சம்மந்தப்பட்ட கேட்டகரி, அதாவது ஹெல்த்துக்கு ரிலேட்டடான கேட்டகரி.
அப்படி பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். பொதுவாக டயட் பண்ணுறவங்களுக்கு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்களால அவங்க விருப்பப்பட்ட சாப்பாடை வந்து சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து உடம்பை குறைக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு ட்ரிக் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதாவது நீங்கள் எந்த ஃபுட்டையுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு உங்களோட உடம்பை வந்து குறைக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அதை விருப்பப்படுவாங்க. நமக்கு பிடிச்ச சாப்பாட்டையும் சாப்பிடணும், அதே சமயத்தில் நமக்கு உடம்பும் குறையணும் அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து விருப்பப்படுவாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த லிங்க் நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம் இல்லையா டாக்குமெண்ட்டில் அஃபிலியேட் லிங்க், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா டேரெக்டாக நம்மளோட சேல்ஸ் பேஜுக்குள்ளே தான் வருவாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் ஃபர்தராக இதை பற்றி படித்து பார்ப்பாங்க. படித்து பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை அவங்க பை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ப்ரைஸிங்லாம் பார்ப்பாங்க எந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத. அவங்களுக்கு இந்த ப்ரைஸிங்லாம் ஓகே இதை நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளைம்லாம் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுவாங்க. அப்படி கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்டை வந்து பை பண்ணுவாங்க. அப்படி அவங்க பை பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த இடத்துல கமிஷன்ஸ் வந்து ஆன் பண்ணுவோம். நமக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்குது அப்படின்னா ஒரு சேலுக்கு $5 வந்து கிடைக்குது, ஓகேவா. அப்படி பார்க்கும்போது நம்ம ஷேர் பண்ண வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 61 million மந்த்லி விசிட் இருக்க வெப்சைட்டு. இந்த இடத்துல நம்மளோட டாக்குமெண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 visits வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் 5 பேர் நம்மளோட டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணால் கூட அதில் ஒரு 2 பேர் வந்துட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணால் கூட நம்மளால் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து $10 வந்து ஆன் பண்ண முடியும். $10 அப்படின்னா நம்மளோட இந்தியன் கரன்சியில் 780 ரூபாய் 750 ரூபாய் கிட்ட வந்து வரும். பாசிவான ஒரு இன்கம் தான். நீங்கள் வந்து ரெகுலராக இதை பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாலஞ்சு ப்ராடக்டை வந்து டெய்லியுமே வந்து ப்ரொமோட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ நிறைய சேல்ஸ் நடக்கும், அது மூலமா நீங்கள் நிறைய ஆன் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் மெத்தடு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் எனக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி கூட வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.